ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2021 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஏ சவானா ஹாண்டிங் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல தமிழ் டப்பிங்ல பிரீமியர் பண்ண போறாங்க. வில்லியம் மார்க் டைரக்ஷன்ல டாமி ரோஸ், சிம்பி காலி, வில்லியம் மார்க் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 45 minutes இருக்கு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் அதே ஹாண்டட் ஹவுஸ்ல எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரேச்சல் ஃபேமிலி அவங்களுடைய மகளோட இழப்புக்கு அப்புறம் இவங்களோட லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சவானா பகுதியில் இருக்க ஒரு வீட்டுக்கு புதுசா குடி போறாங்க. அந்த வீட்டுக்கு இவங்க போனதுக்கு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த அமானுஷங்கள் எதுக்காக நடக்குது, அந்த வீட்டுடைய டார்க் ஹிஸ்டரி என்ன, உங்களால இதுல இருந்து வெளியே வர முடிஞ்சதா அப்படின்றதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படமே எடுத்துட்டீங்கன்னா டேரக்டரோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. அதனாலே பாத்தீங்கன்னா படத்துடைய ஆரம்பத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பேச வச்சிருப்பாரு. அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படிங்கறத அதுல வந்து கிளியரா வந்து சொல்லிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க நினைச்ச மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா படத்துக்காக வந்து கற்பனையா வச்ச விஷயமா தான் இருக்குமே தவிர உண்மையான சம்பவங்கள் பாத்தீங்கன்னா குறைவா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற பேர்ல டைரக்டருடைய அந்த பொலிட்டிகல் வியூ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா திணிச்சு அவர் வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நிறைய கிரீன் மேட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிரீன் மேட் தான் வச்சு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அப்புறமா தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்துல சிஜிஐ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் கிரேட் சிஜிஐ தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா லீட் ரோல்க்கு டீசென்டா பண்ணிருக்காங்க. மற்ற ரோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டீசென்டா பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட அந்த செட் பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஈரிய என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவியா தான் வந்திருக்கு. சோ ஸ்கிரீன் பிளேமே எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நகரும். நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா லேக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. கண்டென்ட்டுமே பாத்தீங்கன்னா குறைவான கண்டென்ட் வச்சு நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடிட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த படத்துல ஜம்ஸ் கேஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நான் சொல்லுவேன். சினிமாடகிராபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டீசென்டா பண்ணிருக்காங்க. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைகளும் தான். புதுசா இருந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. படத்துல பேசிங்க ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கன் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. சவானா ஹண்டிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.